ஹலோ விவோஸ் தமிழக முதல்வரான மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு அது என்ன உத்தரவு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று இப்போ தமிழகத்தில் ஆட்சி அமைச்சிருக்காங்க கடந்த மே ஏழாம் தேதி தான் திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றார் இந்த நிலைமையில் நேற்றைய தினம்தான் முதல் சட்டசபை கூட்டமானது கலைவாணர் அரங்கத்தில் நடந்தது இதில் சபாநாயகர் உட்பட எம்எல்ஏக்கள் அனைவருமே பதவியேற்றுக்கிட்டாங்க தமிழக முதல்வரான மு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்தே பல திட்டங்களை வைத்து வராரு பதவியேற்ற நாள் அப்போ ஐந்து கோப்புகளில் கையெழுத்திட்டாரு அதில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் நான்காயிரம் வழங்கப்படும் அந்த நான்காயிரம் இரண்டு தவணைகளாக மே மற்றும் ஜூன் மாதத்தில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அடுத்தபடியாக ஆவின் பாலோட விலை லிட்டருக்கு மூன்று ரூபாய் குறைக்கப்படும்னு சொல்லியிருந்தார் அடுத்தபடியாக பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற கோப்பில் கையெழுத்திட்டார் அதுக்கப்புறமா நூறு நாட்கள்ல மனுக்களோட குறைகள் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி அடுத்த திட்டத்துல கையெழுத்து போட்டிருந்தாரு அதுக்கப்புறமா இந்த கொரோனா சூழ்நிலையில தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடிய நோயாளிகளோட செலவு ஏற்கும் அப்படின்ற மாதிரி அந்த கோப்பிலையும் கையெழுத்திட்டு இருந்தாரு இந்த ஐந்து கோப்புகளுமே மக்களுக்கு பயனுள்ள வகையில இருந்தது இந்த நிலைமையில தேர்தல் வாக்குறுதியின் போது நிறைய வாக்குறுதிகளும் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தாரு அதுல ஒரு வாக்குறுதி தான் கல்விக்கடன் தள்ளுபடி கல்வி கடனை தள்ளுபடி செய்யப்படுறதா வாக்குறுதி கொடுத்திருந்தாரு இதை நிறைவேற்றுவாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் பலருக்கும் இருந்தது இப்போ மு ஸ்டாலின் அவர்கள் பல திட்டங்களை நிறைவேற்றிட்டு வர்றதுனால இந்த கல்வி கடன் ரத்து அந்த திட்டத்தையும் நிறைவேற்றுவாரு அப்படின்னு பலருக்கும் நம்பிக்கை வந்திருக்கு இந்த நிலைமையில கல்வி கடன் கொடுத்த தனியார் வங்கிகள் அரசு வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் உள்ளிட்டவை என்ன பண்றாங்கன்னா இப்போ அவசர அவசரமா கல்வி கடன்களை வசூல் பண்ணிட்டு வந்துட்டு இந்த விஷயம் அரசுக்கு தெரிய வர இப்போ கடன் வசூல் செய்ய வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுக்கு தடை விதிச்சிருக்காங்க இந்த உத்தரவின் பேரில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மூலமா பலருக்கும் கல்வி கடன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தேர்தல் வாக்குறுதியாக கல்வி கடன்கள் ரத்து அப்படின்னு சொல்லப்பட்டது இப்போ அந்த வாக்குறுதியானது நிறைவேற்றப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நிலையில வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தாங்கள் கொடுத்த கல்விக்கடனை இப்போ அவசரமாகவே வசூல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கொரோனா சூழ்நிலையில கடன்களை வசூல் செய்கிறது மக்களுக்கு ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும் அதன் காரணமாக மறு உத்தரவு வரும் வரையும் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தாங்கள் கொடுத்த கடன்களை இப்போதைக்கு வசூல் பண்ணக்கூடாது மறு உத்தரவு வரமறையும் வரையும் இந்த தடை நீடிக்கும் அப்படின்ற மாதிரி அரசு உத்தரவிட்டிருக்காங்க இதனால் மக்கள் எல்லா பேருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க தமிழக முதல்வரான மு ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போது தங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு வந்துட்ருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்